சிராஜ், இங்கே பார்க்கக்கூடிய பல காட்சிகள் அச்சத்தை உருவாக்குது. ஆனால் அஃப்கோர்ஸ் சென்னையில் பல நேரம் அந்த காட்சிகளை பார்த்துருந்தாலும் அங்கே திருநெல்வேலியில் பார்க்கக்கூடிய காட்சிகளோ இல்லை கோவில்பட்டியிலோ ரயில் நின்றுச்சு, தண்டவாளங்களில் அரிப்புன்னு பார்க்குறோம், பல காவாய்கள் கம்மாய்கள்லாம் உடஞ்சிருக்குன்னுலாம் சொல்கிறாங்க. குறிப்பாக நீங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் நீங்கள் பார்த்தது அந்த இடம் எப்படி இருக்குது, மக்கள் அது எப்படின்னா ரொம்ப நாள் கழித்து இப்படி ஒரு மழைன்னு சொல்கிறாங்க, எந்தெந்த இடங்கள் எப்படி இருக்குது, மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைன்னு நீங்கள் களத்தில் பார்த்தது என்ன? சார், அதாவது பாத்தீங்கன்னா இது வரலாறு காலாத மழை அப்படின்னு சொல்றதை விட தென் மாவட்டங்களுக்கு வரலாறு காலாத பேரழிவு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா களத்துல பார்க்கும் பொழுது ஒரு விஷயம், வழக்கமா அந்த ரெட் அலர்ட் அப்படின்ற ஒரு அலர்ட்டை சொல்லும் பொழுது அந்த அலர்ட் ஆனது நம்மளுக்கு வந்து எந்த மாதிரியான ஒரு ரியாக்ஷன் இருக்கும்னா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நம்மளுக்கு வந்து மழை இருக்கும். ஆனா அந்த மழையினுடைய அளவு நாம வந்து ஒரு 3 மணி நேரத்துல மழை நின்றோம் அப்படின்ற ஒரு கணிப்புலதான் நெல்லை மாவட்ட மக்களை பொறுத்த அளவுக்கு இருப்பாங்க. இப்ப நாங்க இருக்கக்கூடிய பகுதி பாளையங்கோட்டை பகுதிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நேற்று மத்தியானத்துல இருந்து நைட்டுக்குள்ள இடுப்பு அளவுக்கான தண்ணி வர ஆரம்பிச்சு, அந்த தண்ணியை வந்த உடனே யாருக்குமே எதுவுமே புரியல என்ன நடக்குது இங்க அப்படின்னு சுதாரிக்கிறதுக்குள்ள வீட்டுக்குள்ள தண்ணி போக ஆரம்பிச்சு. சோ மக்கள் எல்லாருமே அரசாங்க அதிகாரிகள் ஏற்பாடு செய்திருந்த அந்த இடங்களுக்கு நோக்கி ஓடினாலும் அங்கேயும் தண்ணி போகுது. ஏன்னா இந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டா இந்த பகுதிகளுக்கோ இல்ல இந்த பள்ளிகள்லயோ தங்க வைக்கிறது தான் வழக்கம் அப்படின்னு சொல்லி அதிகாரிகள் அதே இடங்களை தேர்வு செஞ்சு அந்த இடத்துலயே வெள்ள மீட்பு பணிகளை செய்திருந்தாங்க. ஆனா மக்கள் எல்லாரும் அங்க போறதுக்கு முன்னாடி அந்த பகுதிகளுமே வெள்ளத்துல வந்து மூழ்கிட்டு, இதை விட பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்களுக்கான வெள்ள மீட்பு முகாம் அப்படின்னு முகாம்களை ஏற்பாடு பண்ணியிருந்த அதிகாரிகள் அவங்களுக்கான உணவு தேவைகளை பூர்த்தி செய்தார்களா அப்படின்னா ரொம்பவே கம்மி. அதே மாதிரி முகாம்களினுடைய எண்ணிக்கையும் ரொம்ப கம்மியாதான் இந்த பாளையங்கோட்டை மற்றும் திருநெல்வேலி பகுதியில இருந்துட்டு இருக்கு. அது போக நெல்லை மாவட்டம் அப்படின்றது இப்ப தனித்தீவு போலதான் காட்சி அளிச்சுட்டு இருக்கு. நீங்க எங்க வேணாலும் போகலாம் அப்படின்ற ஒரு நிலைமை வந்து இன்று கிடையவே கிடையாது. நீங்க இங்க இருந்து டவுனுக்கு போகணும்னா கஷ்டம், ரோடு பிளாக் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி நீங்க இங்க இருந்து ஒரு கிருஷ்ணாபுரம் திருச்செந்தூர் போகணும்னாலும் ரோடு பிளாக் பண்ணிட்டாங்க. ரயில் போக்குவரத்து கிடையாது, சாலை போக்குவரத்து கிடையாது. உங்களுடைய உணவு தேவைகளுக்கு நீங்க எந்த கடைக்கு போனாலுமே 2 மடங்கு விலை கொடுத்து வாங்க வேண்டியதா இருக்கு. இன்னைக்கு காலையில நாங்க வந்து ஒவ்வொரு பகுதிகளுக்கும் போகும் பொழுதும் அந்த பகுதிகளில் உணவுப் பொருளுடைய தேவையை மக்கள் உணர்ந்து சென்னையில நிவாரணங்கள் எப்படி நடந்துச்சு, அதுல சில தவறுகள் இருந்தால் அதை சரி கட்டும் வகையில பாடம் கற்று அரசு இன்னைக்கு எல்லா இடத்துக்கும் வந்துட்டோம், பால் பவுடர் முதற்கொண்டு அங்க நாங்க சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சார், அதாவது ஒரு இடம், அதாவது இப்ப சென்னையில எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க செங்கல்பட்டு பெருங்குளத்தூர் இந்த மாதிரியான குறிப்பிட்ட பகுதிகளை நீங்க வந்து கால்குலேட் பண்ணிடலாம். ஆனா நேற்று பெய்த மழையில வந்து திருநெல்வேலி மாவட்டம் முழுவதுமே வெள்ளம், நீங்க பாளையங்கோட்டையிலயும் வெள்ளம், டவுன்லயும் வெள்ளம், பேட்டை பகுதிகளிலயும் வெள்ளம், தீவளப்பேரி பகுதிகளிலயும் வெள்ளம், எல்லா பகுதிகளிலுமே வெள்ளம் வரும்பொழுது அதிகாரிகள் எந்த அளவுக்கு அதை கட்டுப்படுத்த முடியும்னு நினைக்கிறீங்க? உணவு தேவையை எவ்வளவு தூரம் பூர்த்தி செய்ய முடியும்? அவங்க கையில ஒரு 1000 பிரெட் பாக்கெட் 1000 பிஸ்கட் பாக்கெட் வச்சிருக்காங்க, தன்னார்வர்கள் கையிலயும் ஒரு 1000 பேர்கிட்ட இருக்குது அப்படின்னா எவ்வளவு மக்களுக்கு எங்களால கொடுக்க முடியும்? மக்கள் ஒவ்வொருத்தருமே வீட்டை விட்டு வெளியே வராங்க, ஏன்னா அவ்வளவு தூரம் தண்ணி உள்ள போகுது, ஃபர்ஸ்ட் ஃபுளோர் மூழ்கிட்டு செகண்ட் ஃபுளோர் வரைக்கும் தண்ணி வருது. இன்றைக்கு நிலவரம் அதுதான், தாமிரபரணி கரையோரத்துல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே 2வது மாடி வரைக்கும் எங்களுக்கு தண்ணி வருது, தயவு செஞ்சு எப்படியா காப்பாத்துங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பால் பொருட்கள் அப்படின்ற அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு சார் இந்த இடத்துல அவ்வளவா டிஸ்ட்ரிபியூட் பண்ணது மாதிரி தெரியல. கள நிலவரம் அதுதான், கலநிலவரம் அது அங்கே வந்து இன்னும் சிக்கலில் தான் இருக்குன்னு. இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய அந்த கடைகள்லாம் வந்து 2 மடங்கு பொருட்கள் விலையோட பொருட்கள் விற்கப்படுதுன்றாங்க, அதற்கான நடவடிக்கை அதற்கான விஷயங்கள் ஏதாவது தொடருதா இல்லை இதுதான் நேரம்னு அவங்க செஞ்சுட்டு இருக்காங்களா? சார், அதாவது பார்த்தீங்கன்னா அரசாங்க அதிகாரிகள் வீட்டுக்குள்ளேயும் தண்ணி போயிட்டு அப்படின்றதுனால அவங்களுடைய உடைமைகளையும் அவங்க பாதுகாக்கிறது நோக்கத்துல தான் முதல்ல இருக்கிறாங்க. 2வது, கடைகளை பொறுத்தளவு ரொம்பவே குறைந்த அளவு திறந்திருக்கிறதுனால மக்கள் நம்மளுக்கு இந்த நேரம் மழை இல்லை, ஒரு 1/2 மணி நேரம் மழை இல்லை, அந்த மழை நின்ன கேப்ல நம்ம எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிடணும் அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டத்துல எவ்வளவு விலை கொடுத்தனாலும் நாங்க வாங்க தயாரா இருக்கும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்ல தான் மக்கள் இருந்துகிட்டு இருக்காங்க. தூத்துக்குடி பக்கம் அங்க தென்காசி இந்த டவுன் தாண்டி ஊருக்குள்ளேயும் எப்படி இருக்குன்னா இங்கே எல்லாமே நம்ம மெயின் ரோட்ஸை பார்க்குறோம், மெயின் ரோட்ஸ் தாண்டி தாமிரபரணி இந்த மாதிரி செய்திகளை மட்டும்தான் பார்க்குறோம், ஊருக்குள்ளே வில்லேஜஸ் எப்படி இருக்கு? சார், வில்லேஜஸ் எல்லாமே தனித்தனி தீவா தான் சார் இப்போ பொறுத்தளவு. இப்போ திருநெல்வேலி மாவட்டத்தை சுற்றி உள்ள பகுதிகள் எல்லாமே இப்போ நீங்கள் இருந்து 1 ஹவர் ட்ராவல் பண்ணீங்கன்னா தூத்துக்குடி வந்துடும், இங்கேருந்து 1 ஹவர் ட்ராவல் பண்ணீங்கன்னா கன்னியாகுமரி வந்துடும். இதை சார்ந்த பகுதிகள் பல கிராமங்கள் இந்த போற வழியிலேயே இருக்கிறதுனால இது போற வழியில இருக்கக்கூடிய கிராமங்கள் எல்லாமே இப்ப போக்குவரத்து துண்டிக்கப்பட்ட நிலையில தான் இருந்துட்டு இருக்கு. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கான நிலை என்ன அப்படின்றது தெரியாத நிலைமையிலதான் இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் இருந்துகிட்டு இருக்காங்க. அதாவது அங்க இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்த சார் சொல்லியிருந்தாங்க இல்லையா, கம்யூனிகேஷன் மூலமா சிட்டியில இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து எங்களுக்கு உணவு தேவை, எங்களை வந்து மீட்டெடுத்து கூட்டு போங்க அப்படின்னு இந்த நொடி வரைக்கும் எங்க டீம் கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சார், ஏதாவது ஒரு படகு வசதி ஏற்படுத்தாங்க,
உள்ள உணவுப் பொருளை ஏற்படுத்தாங்க, குழந்தை இருக்கு, பால் பொருள் ஏதாவது ஏற்படுத்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த தேவைகளை கேட்கறாங்க. ஆனா கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடியவங்களை அந்த தேவைகள் கேட்டாலும் கூட நம்மளால அவங்கள நெருங்க முடியல. காரணம் என்னன்னா அவங்களுக்கு அந்த பாதையில நம்மளுக்கு ஒரு 10-20 feet தண்ணி போகுது. இவ்வளவு தூரம் தண்ணி போகுமா, அந்த பாதையில வருமா அப்படின்றதுலாம் நம்மளுக்கு தெரியவே தெரியாது. அது ஒரு நீர்வழி பாதைன்னு சொல்லி இப்பதான் நம்மளுக்கே தெரியும். அது நீர்வழி பாதையான்றது கூட இப்ப வரைக்கும் எங்களுக்கும் தெரியாது சார், அதுதான் உண்மை. ஏன்னா போகிற இடம்லாம் தண்ணி, இன்னைக்கு நீங்க ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்ட் எடுத்தீங்கன்னா தண்ணி, ரயில்வே ஸ்டேஷன் எடுத்தீங்கன்னா தண்ணி, நீங்க திரும்புற இடம்லாம் தண்ணி தண்ணி அப்படின்னும் பொழுது எல்லா பகுதியுமே நீர்நிலையில தான் இருக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி. ரைட். இப்போ நீங்க கிராமங்கள் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க, அந்த கிராமங்கள் துண்டிக்கப்பட்டது, அது அந்த சாலைகள் துண்டிக்கப்பட்ட அந்த காட்சிகளை நம்ம பார்த்துருக்கோம். இந்த மழை நீங்க இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டீங்க உங்க ஊர்ல அப்படின்னு சொல்லக்கூடிய மழை, நீங்க ஒட்டுமொத்தமா டிஸ்கிரைப் பண்ணா எப்படி பண்ணுவீங்க, எப்படி அந்த சீக்வன்ஸ் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? சார் இப்ப வரைக்குமே எங்களால நம்ப முடியல. நாங்க எல்லாருமே நினைச்ச ஒரு விஷயம் என்ன, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் முதற்கொண்டு வச்சுட்டு இருந்தாங்க, 2 மழை பெஞ்சால் நாங்க தாக்கிடுவோம், அதெல்லாம் என்ன மழை அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தாமிரபரணி இருக்குன்னு சொல்லி நாங்க எல்லாருமே வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சோம். ஆனா இன்னைக்குதான் அதனுடைய உண்மையான விளைவுகள் என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். மழைனால நம்மளுக்கும் பேராபத்துக்கள் வரக்கூடும். வருங்காலங்கள்ல இந்த நீர்நிலைகளையோ குளங்களையோ ஏரிகளையோ பாதுகாக்கலன்னா நாளைக்கு நம்ம வீடு செகண்ட் ஃபுளோர்ல இல்ல தேர்ட் ஃபுளோர்ல இருந்தாலும் தண்ணி வரும். நீங்க சென்னையில செகண்ட் ஃபுளோர் வந்தது ஃபர்ஸ்ட் ஃபுளோர் வந்தது நீங்க சொல்றது பெருசு இல்ல. நெல்லை பகுதியில அதாவது எங்க ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா தாமிரபரணி ஆற்ற தெய்வமாவே அணுகுவாங்க. ஆத்துல சாக்கடை கலந்தா போய் பெட்டிஷன் போடுவோம், போய் வருஷத்துக்கு ஒரு தடவை பொங்கல்னாலும் எதுனாலும் நம்ம வந்து அதை தெய்வமா வணங்கக்கூடிய பகுதி. அந்த பகுதிகளில் ஒரு பாதுகாப்பான பகுதிகளை நாங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருப்போம். ஒரு குளத்தனாலும் இந்த குளத்துக்கு மெயின்டைன் கமிட்டி ஒன்று வைப்பாங்க. ஏன்னா அது விவசாயம் சார்ந்த நிலத்துல இருக்கிறதுனால அந்த விவசாயிகள் எல்லாருமே சேர்ந்து அந்த கமிட்டியில நிர்வகிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா அது எல்லாமே உடைத்து கொண்டு இன்னைக்கு இந்த சென்னை மாதிரியான பெருநகரங்கள்ல இருக்கக்கூடிய மாதிரியான வெள்ளம், ஆனா அதையும் தாண்டிய வெள்ளம் தான் இன்னைக்கு நெல்லை சார்ந்த நெல்லை அதை சார்ந்துள்ள பகுதிகளில் இருந்தது. ரைட் சார், நான் புரிஞ்சுக்கிறேன் உங்களுடைய அந்த கருத்துக்களை. சிராஜ், இப்போ நிறைய விஷயங்கள் நம்ம இங்கே வந்து தொடர்ந்து பேரலாக 2 விஷயம் பேசிட்டு இருக்கோம். ஒன்று தடுப்பது எப்படி, முன்னேற்பாடுகள் எப்படின்னு பேசியிருக்கோம். தொடர்ந்து நம்ம உங்க ஏரியாக்கே வருவோம். நீங்க இன்னைக்கு ரிலீஃப் கொடுத்தீங்க அப்படின்னு என்ன மாதிரியான ரிலீஃப் உடனடியாக இப்போ தேவைப்படக்கூடிய சூழ்நிலை இருக்காங்க? நம்ம லாங் டேர்ம் ரிலீஃப், டெம்பரரி ரிலீஃப், இம்மிடியட் ரிலீஃப்னு பார்க்கும்போது இம்மிடியட் ரிலீஃப் எந்தெந்த பகுதிகள், குறிப்பாக நீங்கள் வந்து ஒட்டுமொத்த திருநெல்வேலி தூத்துக்குடிய சேர்த்தா எந்தெந்த பகுதிகள்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு, யார் யாருக்கு உடனடி ரிலீஃப் அப்படின்னா நீங்க என்னெல்லாம் பார்த்தீங்க? சார், தாமிரபரணி நதிக்கரையோரத்துல இருக்கக்கூடியவர்கள் அதிகமான அளவு பாதிப்புக்குள்ளானாங்க. ஏன்னா இரவு நேரத்துல மழை அதிகமா பெய்யும் அப்படின்னு சொல்லி இருந்த ஒரு அறிவிப்புனால மக்கள் எல்லாருமே சுகாதிக்கிறதுக்குள்ளேயே அவ்வளவு தண்ணி, ஏன்னா 100,000-க்கும் மேற்பட்ட கனஅடி நீர் வந்து தாமிரபரணி ஆத்துல பாஞ்சிட்டு இருக்கு. சோ தாமிரபரணி நதிக்கரையில இருக்கக்கூடியவர்களை வந்து உடனடியா மீட்கணும். அப்படி மீட்டு ஆல்ரெடி வச்சிருக்கக்கூடிய அந்த முகாம்கள்ல உணவுப் பொருட்களை உடனடியா ஏற்பாடு பண்ணி தரணும். ஏன்னா மீட்கப்பட்டு இருக்கக்கூடிய முகாம்கள்ல நாங்க போய் நாங்க உணவுகள் வந்து டெலிவரி செஞ்சுட்டு இருக்கோம். அரசாங்கம் மீட்டு கொண்டு வந்திருக்காங்க, அவங்களுக்கு உணவு தேவைகளை பூர்த்தி செஞ்சு கொடுக்கணும். இதுதான் தற்போதைய நிலையா இருக்கு சார். நீங்க சொல்லக்கூடிய மிச்ச ஏரியாஸ் பத்தி சொல்லுங்க. நீங்க திருநெல்வேலி, திருநெல்வேலி டவுனை தாண்டி காட்சிகள் கொஞ்சம் விவரிச்சிங்கன்னா நல்லா இருக்கும். நீங்க பார்த்த காட்சிகள்லாம் சரி, இங்க வந்து பாத்தீங்கன்னா அரசாங்க ஊழியர்களும் தன்னார்வலர்களும் நாங்க வந்து ஒரு டீம் ஆஃப் ஃபார்ம் ஆகி மக்களை மீட்டெடுத்துருக்கோம். ஆனா கிராமப்புற பகுதிகளில் என்ன நடக்குது அப்படின்றது எங்களுக்கே தெரியாது. எந்த எத்தனை கிராமங்கள் அந்த மாதிரி திருநெல்வேலி மெயின் டவுனை சுத்தி அந்த மாதிரி எத்தனை கிராமங்கள் இருக்கு சார்? இப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200-க்கும் மேற்பட்ட கிராம பகுதிகள் வந்து திருநெல்வேலி சுற்றுப்பகுதிகளில் இருந்துட்டு இந்த மழையினால பாதிக்கப்பட்ட பகுதிகள். அதுல ரொம்ப பாதிக்கப்பட்டது ஒரு 30 கிராமங்கள் வந்து அதிகமான அளவுல பாதிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அந்த கிராமங்களுக்குள்ள நம்மளால போக முடியாது, அந்த அளவுக்கான நீர் வந்து இன்னைக்கும் பெய்கிட்டு இருக்கு. இதுக்கு ஒரே ஒரு தீர்வு என்னன்னா மழை நிக்கணும். மழை நின்னதுக்கு அப்புறமா அங்க இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கான தேவைகளை பூர்த்தி செஞ்சுட்டு அந்த சேதமடைந்த விஷயங்களை நாம தீர்க்கிறது தான் சார் இதற்கான ஒரே வழியா இருக்கும்ன்றது எங்களுடைய நம்பிக்கை. ஆனா மழை நிக்கணும். இன்னொரு விஷயம் கூட சொன்னாங்க, திருச்செந்தூர்ல ஒரு ரயில் வந்து ஸ்ட்ரக் ஆயிருக்கு, ரயில் பாதைகள்லாம் வந்து அரிக்கப்பட்டிருக்கு தண்ணீரால் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரியான காட்சிகள் அது அது இதற்கு முன் நீங்கள் இதெல்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க, அந்த ட்ராக்கே அடிச்சுட்டு போகிற விஷயங்கள்லாம். ஸோ இதெல்லாம் உங்கள் பொதுவாக மக்கள் எப்படி பார்க்குறாங்க, அங்கே உள்ளே இருக்கிற மக்கள் அச்சத்தின் வெளிப்பாடு எப்படி இருக்காங்க சார்? இதை பார்த்தீங்கன்னா முதல்ல நம்மளுக்கு அறிவிப்பு வந்தது 2 அலர்ட் மழை பெய்யும் அப்படின்ற ஒரு விஷயத்த தான் நாங்கள் எதிர்பார்த்துட்ருந்தோம். ஆனால் இவ்வளவு தூரம் மழை பெய்யும் அப்படின்றத சத்தியமாக நீங்கள் நெல்லை மாவட்டம் மட்டும் இல்லை தென் மாவட்ட மக்கள் யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அதுலயும் நேற்று இரவு வந்த அறிவிப்புகள் வந்து நம்மளையே ஒரு பதட்ட நிலைக்கு கொண்டு போயிட்டு இன்னைக்கு நைட்டு நம்ம தாண்டுவோமா அப்படின்ற ஒரு அளவுக்கு. ஏன்னா வரக்கூடிய தண்ணியினுடைய அளவு அதிகம். ஆனா எங்கள் மாவட்ட நிர்வாகத்தை பொறுத்தளவு அந்த பயத்தை எல்லாத்தையுமே வந்து ஒரு தவிடுபடி ஆக்கக்கூடிய விஷயங்களை சிறு சிறுதான் செஞ்சாங்க.
இப்போ 30,000 கனஅடி தான் திறந்து விட போறோம், அடுத்து மெல்ல மெல்ல திறந்து விடுவோம் அப்படின்ற விஷயங்கள் செஞ்சாங்க. ஆனா அவங்களுடைய கணிப்புகள் வந்து இங்க வந்து பொய்யாக்கப்பட்டது அப்படின்றதுதான் ஒரு விஷயம். நாங்க வந்து அந்த ரயில் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் இதுவரைக்கும் பார்த்தது இல்லை. இதுவரைக்கும் நாங்க பார்த்தது எல்லாமே வந்து இது போன்ற நடவடிக்கைகள்ல வந்து நாங்க எப்படி மீண்டு வரணும் அப்படின்றதெல்லாம் நாங்க யோசித்து கூட பார்த்தே கிடையாது. எங்களுக்கு புதுசா இருக்கு.